வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிஜா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தலவாக்கலை ஒளிரூட் தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 தனி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உள்ளிட்ட அந்நாட்டின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்கின்றது. உலகெங்கும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள சிறுபான்மை சமூகங்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்து. இனி விரிவான செய்திகள். தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சின் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தலவாக்கலை ஒலிரூட் தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 தனி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிதி செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தலைமையில் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஏ பி சக்திவேல் உள்ளிட்ட தலவாக்கலை லிந்துளை நகரசபை தலைவர் பாரதிதாசன், கொட்டகலை பிரதேச சபை தலைவர் ராஜமணி பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தனர். தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் நிதியுதவியில் குறித்த ஒரு வீட்டிற்கு 13 லட்சம் ரூபாய் செலவிடப்படுகின்றது. இதேவேளை குறித்த ஒளிரூட் தோட்டத்தில் சகல வசதிகளையும் உள்ளடக்கிய வகையில் நிர்மாணிக்கப்பட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையமும் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரனினால் திறந்து வைக்கப்பட்டது. குறித்த சிறுவர் பராமரிப்பு நிலையம் மேற்படி ராமேஸ்வரனின் வேண்டுகோளுக்கு அமைய தோட்ட வீடமைப்பு சமுதாய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் ஆலோசனைக்கு அமைய மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சகல வசதிகளுடன் நிர்மாணிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது சிறுவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரனினால் மறுநடுகையும் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2021 ஆண்டின் சிறுபோக நெற்பயிர் செய்கை மற்றும் நெல் கொள்வனவு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள சிறுபோக பயிற்சிகைக்கான பசலை மானியங்களை பசலை உரச் செயலகத்திற்கு உறுதிப்படுத்தி அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் நெல் கொள்வனவு தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது மேலதிக அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மாவட்ட விவசாய பணிப்பாளர் கோகுலதாசன், கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிராந்திய உதவி முகாமையாளர், கமநல சேவைகள் திணைக்கள மற்றும் மாவட்ட செயலக விவசாய கிளைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பாடவிதான உத்தியோகத்தர் என பல்வேறுபட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இலங்கை சந்தேக நபர்கள் மற்றும் அமெரிக்காவில் இயங்கும் புலிகள் அமைப்புக்கு ஆதரவான அமைப்புகள் தொடர்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அதன்படி அந்நாட்டுக்கான இலங்கையின் தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்க அமெரிக்க நீதித்துறை திணைக்களத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்நிலையில் ரவிநாத் ஆரியசிங்க அமெரிக்க நீதித்துறை திணைக்களத்தின் வெளிவிவகாரங்கள் தொடர்பான பிரதி தலைவர் மற்றும் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இணையதளம் வழியாக கலந்துரையாடியதாக வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இதன்போது அமெரிக்காவில் இயங்கும் புலிகள் அமைப்புக்கு நெருக்கமானவர்களை கண்காணிக்குமாறு தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்க அமெரிக்க நீதித்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்துக்காக அதனுடன் தொடர்புடைய அமைப்புக்கு பொருள் ரீதியான உதவிகளை வழங்கியமை சம்பந்தமாக இலங்கையை சேர்ந்த 3 பேருக்கு எதிராக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் மாவட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒருபோதும் செயற்படாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளரும் கல்வி அமைச்சருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தினை தெரிவித்துள்ள அவர், ஜெனீவா விவகாரங்களில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவளிக்கும் அதேவேளை அதற்கான அவசியமும் காணப்படுகின்றது என தெரிவித்தார். இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை வரையறைக்குட்பட்டு செயற்பட வேண்டும். மாறாக நாட்டின் உள்ளக விவகாரத்தில் தலையிடவும் இலங்கைக்கு எதிராக செயற்படவும் மனித உரிமை ஆணையாளருக்கு அதிகாரம் இல்லை எனவும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 நாட்களுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உள்ளிட்ட அந்த நாட்டின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்கின்றது. அவர் தமது விஜயத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களை சந்திக்கவுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு, அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடுகள், சுகாதாரம்,
கல்வி, விவசாயம், விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும், பாதுகாப்பு மற்றும் கலாச்சார சுற்றுலா உள்ளிட்ட விடயங்களை மையப்படுத்தி பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பிராந்திய மற்றும் சர்வதேச விடயங்கள் தொடர்பிலும் இம்ரான்கான் இலங்கையில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெறும் காடழிப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீஸ் சுற்றுச்சூழல் பிரிவு அடங்கிய சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், காடழிப்பு, வேட்டையாடுதல் மற்றும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு அழிவு ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து விசேட அதிரடி படையினருக்கு 1997 என்ற அவசர தொலைபேசி எண் மூலம் தெரிவிக்கலாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதுடன் குற்றவாளிகளை கைது செய்ய விசேட அதிரடி படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் அமைச்சர் கூறினார். இதேவேளை இந்த விடயத்தில் ஜனாதிபதி தனது கவனத்தை செலுத்தியுள்ள அதேவேளை சரியான புரிதலுடன் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் சரத் வீரசேகர கூறினார். உலகெங்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள சிறுபான்மை சமூகங்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அமர்வில் நேற்றைய முதல் நாள் அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், அனைத்து சமூகங்களினதும் மத மற்றும் பாரம்பரிய ரீதியான தனித்துவ அடையாளங்களை பாதுகாப்பதற்கும் உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதற்கும் ஏற்ற வகையிலான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எனினும் சிறுபான்மை சமூகங்களின் கலாச்சார மற்றும் மத அடையாளத்தை அளிக்க முற்படும் செயற்பாடுகளையும் தாம் அவதானிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை சமூகத்தின் கலாச்சாரம், மொழி அல்லது நம்பிக்கைக்கு பங்கம் வரும் போதும், பாதுகாப்பு என்ற போர்வையில் அவர்களை சந்தேகத்துடன் நோக்கும் போதும் அனைவரும் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை மனித உரிமைகள், மத கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான மனித அடையாளத்தை முழுமையாக மதிக்கும் கொள்கைகளுக்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவின் உறுப்பினர் பதவி பாதுகாப்பாக உள்ள போதும் அவரது உயிருக்கே ஆபத்து உள்ளது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரஞ்சன் ராமநாயக்கவை பார்ப்பதற்காக அந்த சிறைச்சாலைக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், தற்போதைய சட்ட ரீதியான நிலைமை குறித்து தெளிவுபடுத்திய எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக ரஞ்சன் ராமநாயக்கவை நாடாளுமன்றத்திற்கு வரவழைக்க வேண்டும் என கூறியுள்ளார். சிறைச்சாலைக்குள் ரஞ்சன் ராமநாயக்கவின் உயிருக்கு ஆபத்து காணப்படுவது குறித்து அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இதேவேளை எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்க போவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார்.